வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. Thank you.
செப்போடு நடந்து விட்டதா? இதோ தெரிவிக்கிறேன், ஆறு காலை பூஜை செய்து அரசே வேதியர்கள் வேத போல வேத நெறிப்படி நமது ஆலயங்கள் தோறிலும் ஆறு கால பூஜை சரியாக நடைபெறுகிறது. அரசே சரியாக நடைபெறுகிறது. கலிங்கத்திய சித்து மக்கள் இறை வழிபாடு செய்வதில் குறை வைப்பதில்லை என்பதற்காகவே ஆமாம் கும்பாபிஷேகம், கும்பாபிஷேகம் மண்டல அபிஷேகம், மண்டல அபிஷேகம் இவையெல்லாம் எதை குறிக்கின்றது? இதையெல்லாம் எதை குறிக்கின்றது? நீங்கள் உங்களுடைய நல்லாட்சி நன்றாக நடக்கிறது என்பது நாட்டு மக்கள் ராஜன் ஒவ்வொரு விவசாயி பெருங்குடிமகனும் சேற்றிலே கால் வைத்தால் தாட்டி போனவர்கள் சோற்றில் கை வைக்க முடியும். அதற்கு என்ன அத்தியாவசியம்? மழை, மழை, விவசாயி தான் முதுகெலும்பு. விவசாயி, விவசாயி Thank you.
கடுமையாய் ஒரு சித்தார்த்தங்கள் நமக்கு சேர வேண்டிய தகுதி பணம் கப்பம் அரசே எழுத்து விட்டார்களா? நானும் மறந்துவிட்டேன். பார்த்து வைத்துள்ளார்கள் அரசே தங்களுடைய ஆட்சியின் கீழுள்ள அனைத்து சித்திரர்களும் கப்பத்தை சரியாக கட்டுகிறார்கள். ஆனால் ஒருவன் மட்டும் மூன்று வருட காலமாக கப்பத்தை கட்டப்படுகிறார். உங்களுடைய மூன்றாண்டு காலம் கப்பம் கட்டப்படுகிறதால் ஏன் சொல்லப்படுகிறது? என்னென்ன காலால் படை, குதிரைப்படை, யானைப்படை, அதெல்லாம் பத்தாவது சொல்லிட்டு
நான் ஒரு பெரிய மலை வச்சிருக்கேன். தேர்ப்படையா நூலாம் படையா? தேர்ப்படைங்க, அதுக்கப்புறம் ஒரு நூலாம் மலை வச்சிருக்கேன். ஆமா சரி, படைகள் புறப்படட்டும். புறப்படட்டும். இருவோம், இருவாக அந்த கோட்டையை கைப்பற்றுவோம். கோட்டை திருப்பதிக்கு கொடியே நாட்டுவோம். இரவு பகலாக அந்த சிவபெருமானை வணங்கிக் கொண்டிருக்கின்றேன். சாலவரி நாடு இருக்கின்றதே, நீர்வல்லம், நிலவல்லம், கலைவல்லம், மலைவல்லம் சொல்லக்கூடிய சிறப்பா சாலவரி நாட்டிலே எவ்வித குறையில்லாமல் நீதியோடும் நேர்மையோடும் அரசாசை செய்து வருகிறேன். நானும் என் மகன் சத்தியமான இருக்கின்றானே, புத்தியிலையும் நலத்திலையும் குணத்திலையும் மிக மிக சிறப்புடையவன். ஆஹா, தாய்மாமனது வீட்டுக்காக விருந்துக்கு சென்றிருக்கின்றார். இப்பொழுது நானும் எமது மனைவி பத்துமாச்சியும் அந்த புறத்திலே சற்று அமர்ந்து நாங்கள் ஓய்வெடுத்துக் கொண்டே இருக்கின்றோம். எந்த நேரம் நாங்கள் ஓய்வெடுக்கிறதா எங்களுக்கு வேலை. நாங்கள் நானும் என் மனைவியும் ஓய்வெடுத்துக் கொண்டே இருக்கிறோம். என் மனைவி பத்துமாசியும் ஓய்வெடுத்துக் கொண்டே இருக்கின்றோம். எனது மகன் தான் தாய்மாமன் வீட்டுக்கு போயிட்டே இல்லை. ஆமா, அதனால
ஏதோ சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம்? என்ன செய்கின்றோம்? படைகளை காட்டில் அகப்பட்ட ஆளும் ஜனங்களோடு பறந்து விட்டன. இங்கே இருக்கின்ற அதிகமைச்சனம் இறந்து போட்டுக் கொண்டிருந்தாலும் பெண்கட்டுகளாக கட்டிய தெரிய மாதிரி நடிக்க அனைத்தீவு ஒன்றா எண்ணி அரும்பசி ஆற்று வயலில் மனத்துள்ள பேதம் பேதகம் வஞ்சகம் சூது பொய் பொய் சினத்தை தவிர்ப்பயனின் செய்த தவறு யாரும் இல்லை. நீங்க தவறு செய்யல. ஆனா முன்கூட்டி என்னிடத்தில் அறிவிப்பு கொடுத்திருந்தால் என்னால் இயன்றவரை தங்க தாம்பாளத்திலே வெள்ள பட்டாடை விரித்து குங்கும சந்தனத்துடன் நெற்றிகளை திலகமிட்டு வர வேண்டும் அண்ணா, தெலுங்கு தேசத்து மன்னா கதகதி வர வேண்டும் என்று வரவேற்பு செய்திருப்பேன். அதை விடுத்து இப்படி திருட்டுத்தனமாக வந்திருக்கிறீர்களே. வந்த நோக்கம் கலைஞர் தேசத்து மன்னன் கதகேதி இரவோடு இரவாக படையெடுத்து வந்து உங்களுடைய கோட்டை கொத்தவர்கள் அனைத்தும் தலைமட்டமாக்கிவிட்டு உனது கொடியையும் அறுத்தெறிந்து விட்டு என் கொடியை பறக்க விட்டிருக்கின்றேன். இரவு நேரத்திலேயே அடுத்த சேர்த்து தேசத்து மன்னர்களுக்கு படையெடுக்கும் மனதிற்கு என்னடா செய்து கொண்டிருந்தா? சற்று அந்த புறத்திலே சற்று தூங்கிக் கொண்டிருந்தேன். என்ன சொல்கிறான் தெரியுமா? தங்க தாம்பாளத்திலே குங்குமம் சந்தனம் சபாது பலரோடு வரவேற்றிருப்பேன். அனுப்புவதும் யாரை தெரியுமா? நியாயம் உள்ளவனுக்கு மட்டும்தான். நியாயம் மற்றவன் நீ என்ன காரணம்? ஆண்டாண்டு காலம் அடிமையாக இருந்து இருவரும் தூங்குறது இல்லை. என்ன குற்றங்கள் பேச்சோட
சிங்கத்தின் கர்ஜனையை கேட்டு சித்தம் கலக்கலாம். கூட்டத்தின் மத்தகத்தை தஞ்சனையாக அடித்து விளையாடக்கூடியவனா? புலியின் பாய்ச்சலுக்கு எதிர்நீச்சல் ஆடக்கூடியவனா? மகன் இருக்கும் தரதாக வந்திருந்தால் என்னடா செய்திருப்பான்? என்ன செய்திருப்பான்? இருந்து உண்டாக்கி விடுவானோ? அதாவது மூன்றாண்டு காலம் கப்பம் ஏன் கட்டப்படும் என்றால் என்ன சொல்கிறான்? மகன் இருக்கும் பொழுது வர வேண்டுமா? ஏன் அந்த மகன் கப்பம் கத்திருக்க வேண்டும்? இதுவரை எனக்கு அடிமையாக இருந்தது. கப்பம் தட்டி வந்த நீ ஏனடா கட்டப்படுகின்றான்? மகன் இருக்கின்றான், காற்றம் இருக்கணும், திறமை உள்ளவன், புதமட பராக்கிரமசாலி. அவன் இருக்கும் பொழுது வந்திருந்தான். அதுதான் வல்ல, அதுதான் வல்ல. உன்னால் என்ன செய்ய முடியும்? பேசி புரியாதவங்களை நிலத்தை கலப்பி அழிக்கின்றது. நெற்றி வேர்வை நிலத்திலே சொட்டு சுட்டு என சிந்திக்கிறது. சென்னல் விளைகிறது, சென்னல் அறுவடை செய்து அரசுமையோடு புசித்து வரும் கடாரம் கூட தமிழன். நீ கழுகுதே செத்து மன்னன், உனக்கு ஒரு மன்னனுக்கு ஒரு மன்னன் வரி கொடுக்க வேண்டுமா? ஏன் கொடுக்க வேண்டும்? எதற்காக கொடுக்க வேண்டும்? கேட்பதற்கு வெக்கமாக தெரியும். இதுவரை எனக்கு நீ வரி செலுத்தி வந்தாயா இல்லையா? இதுவரை கப்பம் கட்டி வந்தாயா இல்லையா? கப்பம் கட்டினேன். சத்தியமான தளபதியாரே, நான் பேச முடியாத பிள்ளை. கப்பம் கொடுக்க முடியுமா முடியாதா? மரியாதையா பேசுற பெரிய மனுஷன்டா வாங்க கட்ட முடியாது. உயிரோடு வாழ வேண்டுமென்றால் உயிரோட வாழ வேண்டுமா? நீ சென்று விடு. கப்பம் கட்ட முடியாது. முடியாது. கப்பம் கட்ட முடியாது. முடியாது. என்னடா சொல்றான்? மூன்றாண்டு காலம் செலுத்தவில்லை. அடி கொடுத்தால் அம்மையும் நகரம் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி
We'll be right back.